முழுவதுமாக தீர்ப்பதற்கு நாம் மருத்துவம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் நரம்பு நீக்கிய வாழைப்பூவை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கண்டங்கத்திரி இலைகள். அடுத்ததாக முடக்கு நீற்றான் என்று சொல்லக்கூடிய முடக்கொத்தான் இலைகள். தூதுவளை இலைகள். ஜீரகம். அதிமதுரம். அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த அத்தனை மூலிகைகளும் நீரில் நன்றாக கொதித்து இப்பொழுது அற்புதமான தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தீநீரை மாதவிலக்கு ஏற்படுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக காலை வேளை உணவிற்கு பின் சுமார் 50 மில்லி அளவிற்கு நாள் ஒன்றிற்கு ஒருவேளை மட்டும் தொடர்ந்து 5 முதல் 10 நாட்கள் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்ப பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுவலி பிரச்சனை தீரும், மாதவிலக்கு ஒழுங்காக நடைபெறும், முறையற்ற மாதவிலக்கு முழுமையாக நின்றுவிடும். மேலும் பல்வேறு வகையான வயிற்று வலிகள், வயிற்று உபாதைகள் இவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியாக காணப்படுவார்கள். அன்பான நேயர்களே, எளிமையான மூலிகைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஆன்மீக மக்கள் சந்திப்பு என்கிற நிகழ்ச்சியின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை என்கிற திருக்கோயிலில் ஆன்மீக மக்கள் சந்திப்பு என்கிற நிகழ்ச்சியின் மூலம் பாரம்பரிய மருத்துவ குழு தங்களை நேரில் சந்திக்க வருகின்றது. தங்களுக்கு மருத்துவம் சார்ந்த கேள்விகள் பதிலளிக்கப்படும். ஆகையால் வாருங்கள், நேரில் சந்திக்கலாம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் குடல் புண் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே பெப்டிக் அல்சர், ஸ்டமக் அல்சர் என்று அழைக்கக்கூடிய புண், வயிற்றுப்புண், குடல் புண் என்று பல்வேறு வகையான மாற்று பெயரில் அழைக்கக்கூடிய இந்த குடல் புண்ணை பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் தரக்கூடிய ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த குடல் புண் வந்தால் பல நோய்கள் ஒரு மனிதனை வந்தடையும். இந்த குடல் புண் வருவதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த நோயை நாம் முழுவதுமாக விரட்ட முடியும், அதாவது முழுவதுமாக நீக்கிக் கொள்ள முடியும். இந்த நோய் வருவதற்கான பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரணங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தவறான
உணவு பழக்கம், அதாவது காலையில் சாப்பிட வேண்டிய உணவை நண்பகல் வேளையிலும் நண்பகலில் சாப்பிட வேண்டிய உணவை மாலை அல்லது இரவு வேளையிலும் முறை தவறி சாப்பிட்டு வந்தால் குடல் பகுதியில் பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்கள் தோன்றும். அங்கு இருக்கக்கூடிய அந்த கிருமிகளால் வயிற்றுப்பகுதியில் ஒரு வகையான திரவம் சுரந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சதைகளை புண்களாக மாற்றி குடல் புண் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக முறை தவறிய பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ், லகிரி வஸ்துக்கள், பாக்கு, பான்பிராக், புகையிலை மற்றும் புகை, மது பழக்கம் இவையெல்லாம் இருந்தால் குடல் பகுதி பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மீட்சி திறனை முழுமையாக இழந்து ஜீரணம் உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அஜீரணம் மேலோங்கி குடல் புண் உருவாகும். அடுத்ததாக அடிக்கடி உணவில் காரத்தன்மை, ஓவர் ஸ்பைசி ஃபுட், அதாவது கரம் மசாலா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான கார உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குடல் பலம் இழந்து குடல் புண்கள் ஏற்படும். எளிதில் ஜீரணம் ஆகாத உணவுகள், இன்டைஜஸ்டிக் ஃபுட், மைதா போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஜீரணம் ஆகாமல் கழிவுகள் குடல் பகுதியில் தங்கி அஜீரணத்தன்மை மேம்படுத்தி குடல் புண்கள் தோன்றும். அடுத்ததாக ஒரு சிலருக்கு மட்டும் அதீத மன அழுத்தம் மற்றும் மன பயம் இவற்றின் காரணமாக கூட உள் உறுப்புகளில் திரவம் சுரந்து ஒரு வகையான படபடப்பு, அதீத கோபத்தன்மை இவையெல்லாம் ஏற்பட்டு குடல் புண் உருவாவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த குடல் புண் உருவாகாமல் இருப்பதற்கு சில எளிமையான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். உணவில் அடிக்கடி பசுங்கீரைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் இவற்றை உணவாக சேர்த்து வரலாம். மாதத்திற்கு ஒரு முறை ஸ்டார்விங் என்று சொல்லக்கூடிய விரதம், பட்டினி விரதம் இருந்து மென்மையாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழச்சாறுகளை அருந்தி வரலாம். அடிக்கடி உணவில் தேன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். தேனோடு எலுமிச்சை சாறையும் சேர்த்து குடித்து வந்தால் குடல் புண்கள் உருவாகாமல் தடுக்கலாம். தீய பழக்க வழக்கங்கள், மது, புகையிலை மற்றும் சிகரெட், குடி இவையெல்லாம் இல்லாமல் ஒழுக்கமாக இருந்தால் குடல் புண்களை தவிர்க்கலாம். அடுத்ததாக அளவோடு காரங்கள், புளிப்பு, இனிப்பு இவையெல்லாம் அளவோடு சாப்பிட்டு வந்தால் குடல் புண் உருவாகாமல் தடுக்கலாம். அதிவிடியற் காலையில் எளிமையான செய்யத்தக்க கூடிய பிராணாயாமம், யோகா, நடைப்பயிற்சி, தூய்மையான காற்றை சுவாசித்தல், சுத்தமான நீரை காய்ச்சி வடிகட்டி அருந்துதல் இவையெல்லாம் பழக்கத்தில் எடுத்து வந்தால் குடல் புண்கள் வராமல் பாதுகாக்கும். இப்பொழுது இந்த குடல் புண்கள் இருந்தால் அதற்கான அறிகுறிகள், அடிக்கடி அடி வயிற்று நொந்து வலிக்கும், பேசும்போது வாயிலிருந்து துர்நாற்றம் வீசும், உண்ட உணவு செரிக்காமல் அஜீரணம் அதிகரிக்கும்,